हलो फ्रेंड्स एपड़ी वेलकम बैक टू माय चैनल प्रिया बैक टू नेचर ना वो कोल पोटी की पोन तिरवे पचे पास तिरवे गिरीवल पाद कोलपोटा अद्क ना पे कल पार्टिसपेशन रोम मुख्यमंत्रा ना पे कल नानूँ कोलपोटी कलदम इतना प्रईसें कल இருந்தால பரவாயில்ல பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ட்டு நான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கலந்துட்ட கோலம் போட்டிருக்கு ஸோ அதனால் ஒரு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் போய் கலந்துட்டேன் ஸோ அந்த கோலப்போட்டியில் நடந்த கோலங்கள்லாம் உங்களுக்கு ஒன்று நான் காட்டுறேன் ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோலங்கள் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவங்க என் ஃப்ரெண்டு ரேணுகா ரங்கோலி நடத்துகிறாங்க கல்பனா அவங்க பேர் ஸோ இந்த வ்ளாகில் இந்த கோலப்போட்டியோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் பார்க்க போகிறீங்க அதோடு இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க கோலம் கலர் நல்லா தான் இருக்கு பறந்து போச்சு ஆனால் நம்மளது காற்றுல பறந்து போகுது இந்த மாதிரி குப்பையா வருது என்ன பண்ணுறது இங்கே பாருங்க எங்கள் ஸ்பேஸ் அங்க இருக்க மாதிரி அந்த டென்ட் மாதிரி இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் நமக்கு வெயில்ல கூட காத்து பாருங்க நீங்க போடலாமா நீ என்ன ஊரு அப்படியா இடத்து நூறா அங்க கோலமா விக்கறாங்கல ஒருத்தங்க கோலமா விக்கறாங்க கோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸ் காப்பாற்றுறது விவசாயம் பண்ணிருப்பாங்க இந்த கோல் நைட்டில் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதோடு இல்லாமல் ரொம்ப இந்த கோலம் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் கிளிப்பிங்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் லேடிஸ் வந்து அவ்வளோ டேலண்ட்டாக போடுறாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட டேலண்ட் தெரியல வெளியே வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் நம்மளுடைய டேலண்ட்டு வெளிப்படுது ஸோ நான் அதுக்காக தான் நம்ம என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன் ப்ரைஸ் வாங்கலாம் வாங்கினாலும் வாங்கலான்ட்டு எல்லாச்சும் ஃபஸ்ட் நம்ம கலந்துக்கிறதே நமக்கு ஒவ்வொரு அவ்வளோ அழகாக போடுறாங்க சாமி படம் வரைஞ்சது அண்ட் பெண்கள் பாதுகாப்பு இந்த மாதிரி நிறைய கான்செப்டோட நல்ல தீமோட ரொம்ப சூப்பரான கோலம்லாம் போட்டிருந்தாங்க அந்த கிரிவலை பாதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்கொள்ள காட்சியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 மேலே கோலம் போட்டுருந்தாங்க லேடிஸு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் வராமல் போயிருந்தாங்க கொஞ்சம் தள்ளி போய் திடீர்னு கலந்துக்கிட்டு கூட போட்டவங்களாம் இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு கான்செப்டோடு போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஏற்கனவே கிரிவலை பார்த்தோன்னா ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கும் இந்த லேடிஸ் இந்த கோலம் எல்லாம் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அன்றைக்கி அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ப்ரைஸான எனக்கு ஆறுதல் பரிசு கூட கிடைக்கல பட் பரவாயில்ல என் பொண்ணுக்கும் எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு அதுக்காக நான் இந்த கோல போட்டியில் கலந்துக்கிட்டேன் இது வரைக்கும் நான் எந்த கோல போட்டியிலும் கலந்துக்கிட்டது கிடையாது அதுக்கு எந்த போட்டியுமே மேக்ஸிமம் கலந்துக்கிட்டது கிடையாது ஸோ அதுக்காக தான் நான் இது போய் எங்கள் வீட்டில் பெர்மிஷன் வாங்கி இது கலந்து போட்டேன் சரி நமக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு எனக்கு இதில் வர கோலங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துருக்கு இது வந்து என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து சொன்ன மாதிரி ஒரு பரிசு வந்து அந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஆனால் ஆறுதல் பரிசு 200 பேருக்கும் சொன்னாங்க ஆனால் 200 பேருக்கெலாம் கொடுக்கவே இல்லை
இது நல்லா இருக்கு ஆறுதல் பரிசு ஒரு நாலு குரூப்பா பிரிச்சிருந்தாங்க ப்ளூ கலர் சாரி கிரீன் கலர் சாரி ரோஸ் எல்லோ சாரின்ட்டு அந்த நாலு குரூப்பும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 200 பேருக்கு ஆறுதல் பரிசுன்னு சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு குரூப்லேயும் 10 பேருக்கு மட்டும்தான் ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க எனக்கு கேட்டால் குரூப்பில் எல்லாமே கலந்துட்டுருவோம் ஒரு சின்ன பாக்ஸாவது கொடுத்துருந்துருக்கலாம் ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வில்லேஜ்லாம் வந்து வந்து கோலம் போட்டிருந்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு இன்கேஜ் கொடுத்தா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அன்னைக்கு ஆஃப்டர்நூனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அவர் வெங்கடேஷ் நல்லா அவருக்கு ஒரு தடவை கைத்தட்டிடலாம் நகைச்சுவை மன்னன் இதோ சேரிகளை பத்தி விளவாரியாக சொல்வதற்காக இதோ உங்களது பலத்த கரகசத்திரியே வேலையை வைக்கிறவங்க கூட்டு வந்தது எவ்வளவு தப்புன்றது இப்ப தான் தெரியும் செல்வம்மா வெறும் 70 ரூபாய் வித்தியாசத்தில் செல்வம்மா யாரு வித்த மகளும் மாமா அப்படி மாமியா கொத்துச்சாவி எதுக்காக கொத்துச்சாவி கேட்டோம்னா இந்த சாரி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம் இந்த கொத்துச்சாவியில எது ஜீரோ சாவின்னு கேட்டு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து இவங்க வந்து தொகுத்து வழங்கி மக்களை சந்தோஷப்படுத்தி நம் சார்பாகவும் நம் ஊரின் சார்பாகவும் எங்கள் பச்சையார் சார்பாகவும் அவர்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து அதுக்கப்புறம் எங்கள் ஊர் கலெக்டர் அதுக்கப்புறம் சில விஐபிஸ் அப்புறம் இந்த சன் டிவியில் வந்து அசத்த போதியாரில் வர சில காமெடியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து சின்ன சின்ன ப்ளே மாதிரி நடத்தியிருந்தாங்க ஸோ என்னால் ஸ்டேஜ் ஏறி பேசி ஏதாவது நம்ம யூடியூப் சேனலை பற்றி ஏதாவது பேசி நம்ம சேனலை டெவலப் பண்ணணும்னு நினச்சேன் பட் எனக்கு அந்த ஸ்டேஜில் ஏற வாய்ப்பே கிடைக்கல அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு சரி ஓகே முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய விலாகில் போட்டு நம்ம கோலத்தை போடலாம்னு சொல்லிட்டு நான் இதில் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் வந்து கோலெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரியா பேக் டு நேச்சர் கேப்பே உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க எங்கள் கோலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் பரிசு கூட கிடைக்கல பரவாயில்ல இது ஒரு அனுபவம் நல்ல அனுபவம் எனக்கு கிடச்சிது அது மூலிமா நான் அதுக்கு ஒரு ரொம்ப நிஜமாக சந்தோஷப்படுறேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து பால் கறக்க டைம் ஆயிடுச்சு ஒரு வண்டி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அதுக்காக நான் கிளம்பிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே அதுக்கப்புறம் நிறைய போயிட்டு இருந்துச்சு ஃபங்க்ஷனும் ஸோ நமக்கு தான் ப்ரைஸ் இல்லைல்ல அதுக்கப்புறம் இன்னொன்று டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து அங்கேருந்து கோலத்தை மட்டும் கவர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த கோலெல்லாம் நிறைய ஃபுல்லாக தீமோட கான்செப்டோட ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் நான் கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட முடியாமல் இருந்தேன் ஃபேமிலியில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு ஸோ சாரி என்னோடய இன்னொரு சேனல் வாணி ரங்கோலிஸ் அதில் கோலங்களாக போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரங்கோலி சேனலும் கோலம் போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் அந்த ரெண்டு சேனலும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீதி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் என்கிட்டேருந்து ஏன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து சில மருத்துவ குறிப்பு பாட்டி வைத்திய குறிப்பு இந்த மாதிரி வீடியோஸ் தான் நல்லா போகுது அதுக்கு நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் நான் உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இனி என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் எனக்கு நான் ரொம்ப நாளாக இந்த யூடியூப் சேனல் நடத்தியிருக்கேன் பட் எனக்கு இன்னும் நிறைய வியூஸ் சப்போர்ட் கிடைக்கல ஸோ ப்ளீஸ் உங்களை தான் நம்பியிருக்கேன் கிடைக்கும்னு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.